சற்று முன் சசிகலா திடீர் கைது. செம்மரம் கடத்திய வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு. சிக்கிய முக்கிய ஆதாரங்கள். அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது செம்மரம் கடத்திய வழக்கில் சசிகலாவின் தங்கை இளவரசியின் மகன் விவேக்கின் மாமனார் பாஸ்கரை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். அந்த வகையில் சென்னையை அடுத்த அண்ணா நகரில் வசித்து வரும் சசிகலாவின் உறவினரான பாஸ்கர் நடத்தி வரும் பர்னிச்சர் கடையில் கடந்த டிசம்பர் மாதம் 48 கோடி மதிப்பிலான செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் செம்மரம் கடத்தல் வழக்கு தொடர்பாக நேற்று முன்தினம் இரவு அண்ணா நகரில் உள்ள பாஸ்கர் வீட்டிற்கு வந்த மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் அவரை கைது செய்து தியாகராஜன் நகரில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு வைத்து பாஸ்கரிடம் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை நீண்ட நேரம் விசாரணை நடத்தியுள்ளார்கள். நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் செம்மரம் கடத்திய வழக்கில் சசிகலாவின் உறவினர் பாஸ்கர் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிகலா உறவினர் பாஸ்கரை வரும் ஜனவரி 20 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது மட்டுமில்லாமல் இந்த செம்மரம் கடத்தல் தொடர்பாக சசிகலாவின் உறவினருக்கு தொடர்பு இருப்பதால் மேலும் பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கருதி காவல்துறை அதிகாரிகள் சசிகலாவிடமும் செம்மரம் கடத்தல் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த முடிவெடுத்து இதற்காக சசிகலாவை சுற்றி வளைத்த காவல்துறை அதிகாரிகள் அவரது உறவினர் பாஸ்கர் குறித்து கேட்டறிந்ததாகவும் இந்த வழக்கில் சசிகலா மீதே சந்தேகம் ஏற்பட வாய்ப்பிருந்ததால்தான் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு வந்ததன் அடிப்படையிலேயே இந்த விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, செம்மரம் கடத்தல் வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.